ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு எடுத்த விலாகுன்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ தான். வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் ஷூட் பண்ணிருந்து என்னோடய பேபி பார்த்தீங்கன்னா அவன் ஏர் ஷோ, பெங்களூரில் நடக்கிற ஏர் ஷோ வந்து விசிட் பண்ணுறதுக்கு போயிட்டான். அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போக முடியல. பேபி போயிட்டு வந்துட்டான், வீட்டில் நிறையா வேலை இருந்தனால நான் போகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சரி அவனுக்கு வர்றதுக்குள்ளே வந்து போலி பண்ணிடலாம், பாசிப்பருப்பு வச்சு பச்சைப்பயிறு வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் துருவிட்டு அதை லைட்டாக வந்து பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பச்சைப்பயிறு வேக வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி நம்ம போயிட்டு வர்றதுக்கு அந்த போலி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு நான் யூஸ் பண்ணல, கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கோதுமை மாவு, கொஞ்சம் நெய், சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே நான் வந்து அதை நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் ஃப்ரை பண்ணது கூடயே அந்த பச்சை பயிறு வேக வச்சது பவுடர் பண்ணிட்டு அப்படியே அதில் நான் கொட்டிட்டேன் மிக்சியில். இதுதான் வேக வச்சது, கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பவுடர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் வந்து வெல்லம் கொட்டல ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ப்ரௌன் சுகரு, தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை பயிறு வேக வச்சது பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த நாலு ஐட்டமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வானலில் போட்டு நம்ம நல்லா ஒரு கடாயில் போட்டு பண்ணிட்டால் நம்ம அந்த சுகர் ஆட் ஆனதும் தண்ணி மாதிரி போயிடும்ல, அந்த மாதிரி ஆகாது. இது மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டால் நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு இது சுழியனாகவும் போடலாம், அந்த ஸ்வீட் சுழியனாகவும் போடலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து போலி அந்த உப்பட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த ஸ்டைல்லையும் பண்ணலாம். நான் வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். கடலைப்பருப்பில் தான் அதிகமாக பண்ணுவேன், அந்த பயிர் வச்சு தான் பண்ணுவேன், பச்சை பயிர் இல்லை பண்ணுறதில்லை. சரி நம்ம பேபிக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு இலைச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போடும்போதே கொட்டிடுச்சு, நெக்ஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிர் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நான் இதில் ஆயில் சேர்க்கலை, நான் வீட்டில் எடுத்த கீ வந்து வச்சுருந்தேன் நிறையா, அதுதான் யூஸ் பண்ணி அதை தான் இதில் ஆட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பிடிக்கும், நான் கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே சாப்பிட்லான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேபி வந்துட்டான். என் பேபி அனுபவம் இந்த ஏர் ஷோக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்நாக்ஸு வீட்டில் வேலை எல்லாமே முடிச்சுட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேபி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த டிஷர்ட்டு, பேண்ட்டு, பேகு அவனுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஐடி கார்டோடு வந்தான் ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, டயர்டாக வந்து நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அம்மா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருந்துச்சு, ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை கூப்பிட்டுட்டு அவன் அங்கே பார்த்த ஃபீலிங்கில் அம்மா ஏர்ஃபோர்ஸ்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். அப்போவே தெரிஞ்சிச்சு இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு சூப்பராக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது கெஸ்ட் ஆஃப் கர்நாடகா வந்து அந்த இந்த கார்டு கிடச்சிருந்துச்சு. இந்த கார்டு கிடச்சிருக்கும் போது அந்த அந்த ஸ்பாட் அந்த லேண்ட் ஆகுற அந்த அந்த இதுக்கிட்டேயே வந்து சாரி அந்த இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அந்த ஏரியாக்கிட்டே போயிட்டு விசிட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சிவராத்திரிக்கு வந்து அன்றைக்கி சாட்டர்டே டைமில் எடுத்தது. நான், என்னோடய ஃப்ரெண்டு தமிழ், அவங்களோட பசங்க எல்லாருமே வந்து டெம்பிளுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். அந்த சமயத்தில் வந்து பசங்க அவங்களோட பசங்க எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. என் பேபி பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துட்டு இருந்தான். ஏன்னா சரி இந்த சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு அவனை தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தூங்குடான்னு சொல்லிட்டு இருந்தேன், தூங்கவே இல்லை. சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப டல்லாக நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள சாமி அந்த நந்திக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இது என்னான்னு தெரியல, பட் ஆனால் அந்த கலர் கலராக இருந்துச்சு. அந்த சிவனோட அந்த இது மாதிரி பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்த பிரசாதமும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிவனுக்கு வந்து கலச சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, பூ மட்டும் சாமிக்கு கொடுத்துட்டு தெளிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த டெம்பிளுக்கு. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஹாஃப் அன் அவர் இல்லை ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகிற மாதிரி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க அக்கா வந்து அவங்க தான் வந்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்த பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எடுப்பாங்க. அந்த பசங்கள்லாம் கூட்டுட்டு போகும்போது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன், நல்லா இருந்துச்சு. அவங்களோட வீடியோ பற்றி நான் ஒரு நாள் போடுறேன். அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பரதநாட்டிய கிளாஸு, அட்ரஸ் எல்லாமே அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தேஜு நான் டெம்பிள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்தான் இந்த ட்ரெஸ்ஸில். சரி, அவனோட கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த பசங்க எல்லாமே வந்து உட்காந்துருந்தாங்க பப்பீஸ் வச்சுட்டு. தேஜு பார்த்திங்கன்னா சும்மா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு மார்வாடிஸ் பசங்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் இந்த கோயிலில் எடுத்த கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் தான் என் ஃப்ரெண்டோட பசங்க எல்லாமே இருந்துகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர்லாம் வந்து வீடியோவில் சரியாக ஆட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஆட் பண்ணுவேன், அவங்களுக்கு வேணானா நான் எதுவும் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. சரி, பசங்களை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுல லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.